அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். கதைச்சொலையில் மதிப்பிற்குரிய சாண்டில்யன் அவர்கள் எழுதிய நாகதேவி, வாசிப்பது உங்கள் தேவி. அத்தியாயம் 25. சுத்ததத்தர் வைத்தியம். உபேந்திரன் குரலை கேட்டதும் கிளியின் விளைவாக சப்த நாடியும் அடங்கிவிட்டதால் பதில் சொல்லும் நிலையில் இல்லை குருநாதர். தன்னை பற்றியிருந்த கைகளின் வலுவால் நகரவும் முடியாமலிருந்த குருநாதர் பின்னால் இழுக்கப்பட்டு சாய்ந்தபோது உள்ளே நுழைந்து கதவை முக்கால் வாசி மட்டுமே மூடிய படைத்தலைவன் கட்டிலை நோக்கி நிதானமாக நடந்து வந்தான். குருநாதருக்கு எதிரில் நின்று கொண்டு அவரை சினம் கொட்டிய கண்களுடன் நோக்கி, சுத்ததத்தரே, உம்மை இன்று வரை அரசியல் அயோக்கியர் என்றுதான் நினைத்தேன். காமப்பித்து பிடித்தவர் என்று தெரியாது. அதுவும் மயக்க நிலையில் இருக்கும் மருதியிடம் இப்படி நடந்து கொள்வீர் என்று நான் சொப்பனத்தில் கூட நினைக்கவில்லை என்று சொன்னான் வெறுப்பும் சினமும் கலந்து ஒலித்த குரலில். அந்த நிலையில் சுத்ததத்தர் எரிச்சலை காட்டினார். உபேந்திரா, நான் இருக்கும் நிலைக்கு நீ வருவதை பற்றி எனக்கு ஆட்சேபனை ஏதுமில்லை என்று கூறினார். அப்படியானால் எழுந்திருப்பதுதானே? என்னை பார்த்ததும் அவள் மீது அதிகமாக ஏன் சாய்ந்து கொண்டீர் என்று வினவினான் உபேந்திரன். சாய்ந்தது நான் இல்லை என்றார் குருநாதர் எரிச்சல் அதிகமாக தெரிந்த குரலில். உபேந்திரன் முகத்தில் கடுமையின் சாயை அதிகமாக விரிந்தது. அப்புறம் இந்த உடல் உம்முடையதல்ல என்று சொல்வீர் என்று கேட்டான் கடுமை பூர்ணமாக துணித்த குரலில். தவறாக நினைக்கிறாய் உபேந்திரா, சாய்ந்தது நான் அல்ல, சாய வைக்கப்பட்டேன் என்று குருநாதர் மன்றாடினார். யாரால்? உபேந்திரன் கேள்வி உஷ்ணமாக பிறந்தது. இந்த போர்வைக்குள் இருப்பவரால். மருதியே உம்மை தன்மீது சாய்த்து கொண்டாளா? ஆம் என்று சொன்னால் நீ நம்ப மாட்டாய். கண்ணெதிரே பார்ப்பதை எப்படி நம்பாதிருக்க முடியும்? மருதியின் மீது நீர் சாய்ந்திருக்கிறீர். நான் வந்த பின்னும் எழுந்திருக்க மறுக்கிறீர். என்ன துணிவு உமக்கு? துணிவுக்கும் நான் இருக்கும் நிலைக்கும் வெகு தூரம். உபேந்திரன் தனது இதழ்களில் கொடூரமான புன்முறுவரை படரவிட்டுக் கொண்டார். சுத்ததத்தரே என்று அழைத்தான் படைத்தலைவன் புன்முறுவலின் ஊடே. என்ன உபேந்திரா என்று வினவிய குருநாதரை எல்லன் சற்று அதிகமாகவே இறுக்கி பிடிக்கவே ஆ என்று அலற முற்பட்ட குருநாதர் வாயை சட்டென்று பொத்திய உபேந்திரன், குருநாதரே, இன்னும் ஒரு முறை கூவி துணைக்கு உங்கள் நாட்டு மாலுமிகளை அழைக்க முற்பட்டீர். உன் கழுத்தை நிறுத்து இந்த கட்டிலேயே போட்டு விடுவேன் என்று எச்சரித்தார். அந்த சிரமம் உமக்கு வேண்டாம். இன்னும் சற்று நேரம் நீ வெளியில் இருந்தால் அந்த பணியை இந்த பிசாசே செய்து முடித்துவிடும் என்று கூறினார் சுத்ததத்தர். சுத்ததத்தரே, படைத்தலைவன் எச்சரிக்கை குரல் மீண்டும் ஒலித்தது. உபேந்திரா, குருநாதர் பரிதாபமாக பதில் சொன்னார். மருதியை பிசா சென்று இன்னொரு முறை அழைத்தீர், உம்மை கொல்ல மாட்டேன். வேறு என்ன செய்வாயோ? முதலில் இந்த குறு வாளால் உமது நாவை துண்டிப்பேன். அடுத்து உமது கண்களை தோண்டி எடுப்பேன். அடுத்து ஏன், இந்த இரண்டே போதாதா? போதாது. பெண்கள் உறங்கும் போது சரசம் செய்ய முயலும் உமது கைகளை முழங்கை வரையில் வெட்டுவேன். இத்தனையும் செய்வேன். ஆனால் உமது உயிரை எடுக்க மாட்டேன். என் உயிரிடம் அத்தனை கருணை உனக்கு. ஆம், என்ன இருந்தாலும் நீர் எனது குருநாதர். உம்மை கொல்வது பாவம் என்ற உபேந்திரன் தனது குரலில் சிறிது கருணையை காட்டினான். குருநாதருக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. உபேந்திரா, உன் கருணையே கருணை. குருநாதர் நாவை அறுத்து கண்களை தோண்டி கைகளை மட்டும் விட்டுவாய். இந்த மாதிரி சீடன் கிடைப்பதற்கு நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று சொன்னார் வெறுப்பும் நகைப்பும் இணைந்த குரலில். இதற்கு பதில் சொல்லவில்லை படைத்தலைவன். சிறிது சிந்தித்தான். குருநாதரே, சற்று இப்படி வாரும், நான் போய் நாகதேவியை அழைத்து வருகிறேன் என்று கூறிவிட்டு திரும்பினான். உபேந்திரா, பொறு. ஒரு பிசாசிடம் நான் அகப்பட்டு திண்டாடுவது போதும். அந்த பிசாசும் வந்தால் குருநாதன் யமலோகத்துக்கு உடனடியாக பயணப்படியாயிருக்கும் என்று கிளி மிகுந்த குரலில் கூறினார். நாகர்குலத் தலைவியை பிசாசு என்கிறீரா என்று சற்று இறைந்து கேட்டான் படைத்தலைவன். உபேந்திரா, மெதுவாக பேசு. அவள் காதில் எது விழுந்தாலும் அனர்த்தத்தில் முடியும். ஓர் உதவி எனக்கு செய். நான் உனக்கு ஒரு உதவி செய்கிறேன் என்று கூறியதன்றி, மெல்ல என்னை இந்த பிசா இல்லை மருதியிடமிருந்து விடுவித்து விடு என்று கெஞ்சினார். என்ன உதவியை நீர் செய்ய முடியும் என்று படைத்தலைவன் வினவினான். மருதியின் மயக்கம் தீர அவள் சுய சிந்தனைக்கு வர மாற்று மருந்து இருக்கும் இடம் எனக்கு தெரியும் என்று ரகசியமாக சொன்னார் சுத்ததத்தர். உண்மையாகவா? உபேந்திரன் கேள்வியில் ஆவல் இருந்தது. போதிசத்வர் சாட்சியாக என்று ஆணையிட்டார் குருநாதர். சரி, சொல்லும் மருந்து இருக்கும் இடத்தை என்றான் படைத்தலைவன். முதலில் என்னை இந்த
மருதியிடமிருந்து விடுவித்து விடு என்று குருநாதர் கெஞ்சினார். முதலில் மருந்து இருக்கும் இடத்தை காட்டும் உபேந்திரன் உத்தரவு கண்டிப்பாயிருந்தது. குருநாதர் கைகளை எடுக்க முடியாததால் தலையாலேயே அடையாளம் காட்டி, அதோ ஒரு பெட்டி இருக்கிறதல்லவா என்று அரை மூலையிலிருந்து பெட்டியை காட்டினார். ஆம், படைத்தலைவன் குரலில் ஆவல் தெரிந்தது. அதில் 10 மண்குப்பிகள் இருக்கின்றன. அவற்றில் மூடிக்கு பச்சை சாயம் தடவப்பட்ட மண்குப்பி இருக்கும். அதில்தான் இருக்கிறது மாற்று மருந்து. இதை கேட்டதும் அரை மூலையில் கண்ணை செலுத்திய உபேந்திரன், சரி, அதை எப்படி உபயோகிப்பது என்று வினவினான். 2 துளி நாக்கில், ஒவ்வொரு கண்ணில் ஒவ்வொரு துளி விட்டு சற்று காத்திருந்து பார். தூங்கி விழித்த மாதிரி மருதி கண்ணை விழிப்பாள். இப்பொழுதுள்ள இந்த பிசாசுத்தன்மையும் போய்விடும் என்று விளக்கினார். அதை கேட்டுக்கொண்ட உபேந்திரன் நேராக அந்த பெட்டியிடம் சென்று அந்த மண்குப்பியை எடுத்து பார்த்தான். குருநாதரே, நீர் இங்கேயே இரும், நான் போய் மருதியை எடுத்து வருகிறேன் என்றார். சுத்ததத்தர் பிரமிப்பின் எல்லையை எய்தினார். உண்மை மெதுவாக அவர் புத்தியிலும் உதயமாக துவங்கவே, நீ போய் என்று இழுத்தார். மருதியை எடுத்து வருகிறேன், நீரே அவளுக்கு மருந்தை புகட்டலாம் என்ற உபேந்திரன் வெளியே நடக்க துவங்கினான். தான் மாற்று மருந்தை காட்டிக் கொடுத்தது நாகதேவிக்கு தெரிந்தால் தனது உயிர் அரைக்காசு பெறாதென்பதை உணர்ந்து கொண்டதால் குருநாதர் உடல் நடுக்கம் கண்டது. ஆனால் அவர் வாய் பலமாக பொத்தப்பட்டது. போர்வையை விலக்கிக் கொண்டு எழுந்த எல்லன் குருநாதரை இழுத்து படுக்கையில் தள்ளிவிட்டு கட்டிலில் இருந்து இறங்கி நின்று தனது ஆடையை சரி செய்து கொண்டான். குருநாதரே, என்னை சரசத்துக்காய் இழுத்தீர் என்று கருவினான் அவர் எதிரில் நின்று. அடப்பாவி, நான் எங்கே இழுத்தேன்? நீ அல்லவா இழுத்தாய் என்னை என்று சீற்றத்தை காட்டினார் குருநாதர். முதலில் போர்வைக்குள் கைவிட்டது யார்? எல்லன் கேள்வி கடுமையாயிருந்தது. நான் தான், சுத்ததத்தர் வெறுப்புடன் பதில் சொன்னார். போர்வையை மூடிப்படுத்திருக்கும் பெண்ணை தொட முயலலாமா நீர்? எல்லன் கேள்வி உஷ்ணமாயிருந்தது. பார்வை கொலை பார்வையாயிருந்தது. தாதுவை பார்க்க முயன்றேன். நீர் எதற்காக என் தாதுவை பார்க்க வேண்டும்? உன் தாதுவை பார்க்கவா வந்தேன்? இல்லை, மருதியின் தாதுவை பார்க்கத்தான் வந்தீர். எதற்காக? அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் விஷம் கடுமையானது. இன்றிரவுக்குள் மாற்று மருந்து கொடுக்காவிட்டால் இறந்து விடுவாள். அதை படைத்தலைவரிடம் சொல்வதுதானே? எல்லனின் இந்த சொல்லை கேட்ட குருநாதர் எரிமலையானார். எல்லா, நீ சர்வ முட்டாள். இந்த மரக்கலத்தில் நாம் அனைவரும் பலமாக கண்காணிக்கப்படுகிறோம். நம்மை சதா பல கண்கள் நாம் அறியாமலேயே பார்த்து கொண்டிருக்கின்றன. நான் ரகசியத்தை வெளியிடுவது பற்றி நாகதேவிக்கு சந்தேகம் கடுகளவு ஏற்பட்டாலும் நாம் கொல்லப்படுவோம். இப்பொழுது கூட நாம் அவள் கண்காணிப்பில்தான் இருக்கிறோம் என்று சினத்தின் கடுமையால் உந்தப்பட்டு பேசிய சுத்ததத்தருக்கு எல்லன் பதில் சொல்லும் முன்பு படைத்தலைவன் மருதியை கையில் ஏந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். நுழைந்ததும் தனது இடது காலால் கதவை மெதுவாக உதைத்து சாத்தினான். மிக மெதுவாக நடந்து வந்து கட்டிலில் மருதியை படுக்க விட்டான். சுத்ததத்தரே, போய் மாற்று மருந்தை எடுத்து வாரும் என்று ஆணையிட்டான் படைத்தலைவன். அந்த ஆணைக்கு பணிந்து அரை மூலைக்கு சென்று பெட்டியை திறந்து மாற்று மருந்தை எடுத்து வந்த குருநாதர் எல்லனையும் படைத்தலைவனையும் நோக்கி, உபேந்திரா, எல்லா, இருவரும் சற்று தள்ளி இருங்கள், நான் அழைக்கும்போது வாருங்கள் என்று சொன்னார். அவர் உத்தரவுப்படி இருவரும் விலகியதும் மருதியை புரட்டி மல்லாந்த நிலையில் படுக்கவிட்ட சுத்ததத்தர் குப்பியை கட்டிலின் மீது எச்சரிக்கையுடன் வைத்தார். பிறகு குனிந்து மருதியின் இறப்பைகளை திறந்து கண்களை பரிசோதிக்க முற்பட்டார். அதிக சிரமம் எதையும் வைக்கவில்லை. கட்டிலில் கிடந்தவள் கண்கள் இறப்பையில் அவர் கை வைக்கும் முன்பு கண்கள் தாமாகவே திறந்தன. சுத்ததத்தரை நோக்கி நகைக்கவும் செய்தன. சுத்ததத்தர் பிரமை பிடித்து நின்றார். ஒரு வினாடி, அடுத்த வினாடி அந்த அறையை விட்டு ஓட முயன்றார். அத்தியாயம் 26. இருவர் கனவு. கட்டிலில் படுத்திருந்த மருதி தமது உதவி இல்லாமலேயே கண்களை திறந்ததையும் அந்த கண்கள் தம்மை பார்த்து நகைத்ததையும் கண்டவுடன் கட்டிலில் கிடந்தது மருதி அல்லவென்பதை உணர்ந்து கொண்டதால் குருநாதர் அந்த அறையை விட்டு ஓட எண்ணினாலும் அவர் முயற்சி பலன் தரவில்லை. அவர் கால்கள் நகரவும் மறுத்தன. எந்த நிலையிலும் தன்னை சமாளித்துக் கொள்ளும் திறன் வாய்ந்த சுத்ததத்தர் சட்டென்று மருந்து குப்பியை கையில் எடுத்துக்கொண்டு போலி மருதியை நோக்கி குனிந்து அதிலிருந்த மருந்து துளிகளில் சிலவற்றை படுத்திருந்தவள் கன்னங்களில் கொட்டிவிட்டார். 4-5 துளிகளை பஞ்சனை விரிப்பிலும் விழும்படி செய்தார். பிறகு மருந்து குப்பியுடன் எழுந்து நின்று, உபேந்திரா, நீ மட்டும் இப்படி வா என்று அழைத்தார். ஆவலுடன் கட்டிலை அணுகிய உபேந்திரனை நோக்கி, இன்னும் சில வினாடிகளில் மருதி கண் விழிப்பாள். அவள் விழித்ததும் அதிர்ச்சியாக ஏதாவது பேசிவிடாதே,
அவளுக்கு சுரணை பூர்த்தியாக வர அவகாசம் கொடு என்றார். புரிந்ததற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான் உபேந்திரன். நான் மருந்தை உட்புகட்டும் போது சில துளிகள் இவள் கன்னத்திலும் படுக்கை விரிப்பிலும் பட்டுவிட்டன. அவற்றை துடைத்துவிடு என்றும் சொல்லிவிட்டு குப்பியை பழையபடி பெட்டியில் வைத்துவிட்டு அந்த அறையை விட்டு நகர முற்பட்டார். எல்லா குருநாதருடன் நீயும் போ, அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய் என்று எல்லனையும் குருநாதருடன் அனுப்பிவிட்ட உபேந்திரன் அவர்கள் சென்றதும் அரைக்கதவை தாளிட்டு திரும்பினான் கட்டிலுக்கு. போலி மருதியை தன்னை நோக்கி புரட்டி அவள் அழகிய உடலை தன் மார்பு மீது சாத்திக்கொண்டு மருத்து துளிகள் பட்டிருந்த பஞ்சனை விரிப்பை எடுத்து கட்டிலின் ஒரு மூலைக்கு தள்ளினான். மீண்டும் கட்டிலில் உட்கார்ந்து போலி மருதியின் முகத்தை நீண்ட நேரம் உற்று நோக்கினான். வறண்ட ஒரு புன்முறுவலை தனது இதழ்களில் படரவிட்டுக் கொண்டு அவள் அழகிய கன்னத்தில் வழிந்திருந்த மருந்து துளிகளை அவள் சேலை முந்தானையால் துடைத்தான். மறுபடியும் அவளை பஞ்சனையில் கிடத்தி தானும் பக்கத்தில் உட்கார்ந்து அவள் முகத்தையே உற்று நோக்கிக் கொண்டிருந்தான். மெல்ல மெல்ல அவள் தனது விழிகளை அகலத் திறந்தாள். என்ற ஆயாச ஒலி எழும்பி பெருமூச்சும் விட்டாள். அசைய வேண்டாம், அப்படியே படுத்திரு என்று கூறி அவளுடைய கைகளில் ஒன்றை எடுத்து தனது கையில் வைத்து கொண்டு இன்னொரு கையை அவள் அழகிய மார்பு மீது போட்டான். அவள் மெல்ல நெகிழ்ந்தாள் பஞ்சனையில். பிறகு அவனை நோக்கி திரும்பி தனது கையால் அவன் இடுப்பை வளைத்தாள். இந்த நிலையில் அவன் இருந்தது சாதாரண சமயமாயிருந்தால் உபேந்திரன் உணர்ச்சிகளுக்கு பெரிதும் இடம் கொடுத்திருப்பான். ஆனால் அன்று உபேந்திரன் உணர்ச்சிகளை இழந்த வெறும் கட்டையாக இருந்தான். மீண்டும் அவள் உணர்ச்சி பெருமூச்சு விட்டாள். நான் எங்கிருக்கேன் என்றும் கேட்டாள் சொப்பனத்தில் பேசுபவள் போல். கவலைப்படாத, இருக்க வேண்டிய இடத்தில்தான் இருக்கிறாய். அதிகமாக அலட்டிக் கொள்ளாதே, இன்னும் பூர்ண தெம்பு வரவில்லை உனக்கு என்று எச்சரித்த உபேந்திரன் அவள் உடலை புரட்டி பஞ்சனையில் சரியாக படுக்க வைத்தான். அவள் மலர் கண்கள் மலர்ந்து கிடந்தன. இதழ்களில் புன்முறுவலென்று அரும்பி கிடந்தது. கண்களை நாற்புறமும் சுழலவிட்டாள் ஒரு வினாடி. பிறகு சொன்னாள், அன்பரே, நான் இத்தனை நேரம் ஏதோ சொப்பன உலகத்தில் இருந்தேன் என்றாள். நானும் அப்படித்தான் இருந்தேன் என்றான் படைத்தலைவனும். நீங்களா என்று கேட்டாள் அவள் வியப்புடன். ஆம். உங்களுக்கென்ன சொப்பனம்? உன் சொப்பனத்தை முதலில் சொல், பிறகு என் சொப்பனத்தை சொல்கிறேன் அவள் துவங்கினாள். நான் என்று தைரியமாக சொல் அவன் ஊக்கினான். நான் படுத்திருந்த போது அந்த மாயக்காரி இருக்கிறாளே, அவள் என் கட்டிலுக்கு அருகில் வந்தாள். என் வாயில் ஏதோ சில துளிகளை புகட்டினாள். பிறகு நான் வேறு ஒரு உலகத்தில் இருந்தேன். அந்த உலகம் எப்படி இருந்தது? எங்கும் ஒரே பரதவர். பெரிய வரவேற்பு ஏற்பாடு செய்திருந்தார்கள் நாகதேவிக்கு. விருந்து நடந்தது நாள் முழுவதும். இரவில் அந்த பழைய பரதவர் நடனம். அவளும் அதில் சேர்ந்து ஆடினாள். எத்தனை அழகாக ஆடினாள் தெரியுமா? இங்கு சிறிது நிறுத்தினாள் அவள். மேலே சொல் என்றான் அவன். அதற்கு பின் அவள் களைத்து சாய்ந்தாள். அவளுடன் நீங்களும் ஆடிக்கொண்டிருந்தீர்கள் என்று தொடர்ந்தாள் அவள். நானா? ஆம், நீங்களேதான். பெரும் மயக்கத்தில் இருந்தீர்கள் அவளிடம். களைத்து சாய்ந்த அவளை நீங்கள் தாங்கி பிடித்தீர்கள். சொப்பனம் நன்றாயிருக்கிறது. ஆம், தாங்கி பிடித்தீர்கள். பிறகு அவளை தூக்கிக் கொண்டு அந்த கூட்டத்திலிருந்து அகன்றீர்கள். அங்கிருந்த கடல் நீர் தரையில் மோதிய இடத்துக்கு வந்து அலை நீரை எடுத்து அவள் முகத்தில் அடித்தீர்கள். அவளை கைகளில் தாங்கியபடி இந்த இடத்தில் அவள் சிறிது நிதானித்தாள். சொல் மேலே, அவன் குரல் கடுமையாக ஒலித்தது. அவள் கண் விழித்தாள். அவளை வெறியுடன் நோக்கினீர்கள். அவள் இதழ்களுடன் உங்கள் இதழ்களை இழைத்தீர்கள். பிறகு அவள் மார்புச் சேலையை நீக்கி இதற்கு மேல் பேசவில்லை அவள். உபேந்திரன் பேச முற்பட்டு, இதற்கு மேல் நீ சொல்ல வேண்டியது ஏதுமில்லை, பேச வேண்டியது நான்தான். இங்குதான் என் சொப்பனம் தொடர்கிறது என்றான். உங்கள் சொப்பனமா? ஆம், அதையும் கேள். சொல்லுங்கள். அவள் குரலில் ஆர்வம் இருந்தது. முகத்தில் நீரடித்து மார்பில் கையை வைத்தேன். நீ நினைக்கிறபடி சரசத்துக்காக அல்ல, இதய துடிப்பை பார்ப்பதற்காக என்று அவன் புன்முறுவல் செய்தான். புரிகிறது என்றாள் அவள். புன்முறுவலும் செய்தாள். உண்மையாக இதய துடிப்பை பார்க்கத்தான் கையை வைத்தேன். அவள் மயக்கமாய் சாய்ந்து விட்டாள் அல்லவா? இருதயம் பழைய பலத்தை அடைந்து விட்டதா என்பதை பார்க்க வேண்டாமா என்று கேட்டான் படைத்தலைவன். ஆம்.
பார்க்க வேண்டும். மறந்துவிட்டேன் அந்த நிலையை. மறதி சகஜந்தான் மயக்க நிலையில் என்று உபேந்திரன் மேலும் சொல்லத் தொடங்கி, மார்பை பார்த்தேனா என்று கேள்வியை தொடுத்தான். இதை கேட்ட அவள் நகைத்தாள். எனக்கு எப்படி தெரியும் என்றும் குழைந்தாள். பச்சை குழந்தை, உனக்கு எப்படி தெரியும் என்று நகைத்தான் அவன். மேலும் சொன்னான், இதே துடிப்பை பார்த்தேன், அதில் சிறிது படபடப்பு இருக்கத்தான் செய்தது. சரி சொல்லுங்கள் என்றாள் படபடப்புடன். அவளை சொற்களால் ஆசுவாசப்படுத்தினேன். முதலில் அவள் கேட்கவில்லை. பிறகு அவள் அழகிய தொடையில் கையை வைத்தேன். என்ன? தொடையில் கையை வைத்தேன். எதற்கு? கால்களை வருடி கொடுக்க. ஓஹோ, வேறு எதற்கென்று நினைத்தாய்? ஒன்றுமில்லை சொல்லுங்கள். கால்களை வருடி கொடுத்தேன். அதைத்தான் சொல்லிவிட்டீர்களே. பிறகு முதுகை வருடினேன். அவள் சுயநிலைக்கு வந்துவிட்டாள் அவ்வளவுதானே? இன்னும் முடியவில்லை என்றான் அவன். கதையா என்று வியப்புடன் கேட்டாள். என் சொப்பனத்தை தானே சொல்கிறேன், அது கதையில்லாமல் வேறு எப்படி இருக்க முடியும்? வேறு எப்படியும் இருக்க முடியாது. முதுகை தடவி கொடுத்தேன். பிறகு அவள் உதடுகளில் இப்படி கையை வைத்தேன் என்று கூறிய உபேந்திரன் அவள் உதடுகள் இரண்டையும் இறுக்கி பிடித்தான். வலிக்கிறது, விடுங்கள் என்றாள் படுக்கையில் கிடந்த பைங்கிளி. உபேந்திரன் நகைத்தான். ஏன் நகைக்கிறீர்கள் என்று அவள் கேட்டாள். உபேந்திரன் புன்முறுவல் கொண்டான். அவளும் இப்படித்தான் சொன்னாள். ஆனால் நான் விடவில்லை. அந்த உதடுகளை உற்று நோக்கினேன். உன்மத்தம் தரும் உதடுகளை இப்படி நோக்கினேன் என்று உதடுகளை ஊன்றி பார்த்தான். உபேந்திரன் மேலும் சொன்னான். வலிக்கிறது விடுங்கள் என்று சொன்னாளே தவிர நான் விடுவதில் அவளுக்கு இஷ்டமில்லை. வலியும் அவளுக்கு வேண்டித்தான் இருந்தது என்று. உங்களுக்கு எப்படி தெரிந்தது அது என்று வினவினாள் கட்டிலில் கிடந்தவள். அவள் நெளிந்தாள். பிறகு நெகிழ்ந்தாள். உணர்ச்சியை அதிகமாக காட்டினான் உபேந்திரன். இப்படியா படைத்தலைவரே என்று கேட்டு கட்டிலில் படுத்திருந்தவளும் நெளிந்தாள். அவனை நோக்கி எழுந்தாள். இப்படியேதான் என்று படைத்தலைவன் உணர்ச்சியை அதிகமாக காட்டினான். போலி மருதி நகைத்தாள். படைத்தலைவரே, உம்மை உறுதி உள்ளவர் என்று நினைத்திருந்தேன் என்றும் சொன்னாள். இப்பொழுது நீர் ஒரு கோழை. அப்படியா? இல்லாவிட்டால் ஒரு பெண் இத்தனை தூரம் வலிய வந்த பிறகு அவளை சும்மா விடலாமா? எதுவும் பெண்ணை பொறுத்தது. ஏன், நாகதேவி அழகில்லையா? அவளுக்கு இணையான அழகிகள் உலகத்தில் கிடையாது. பின் ஏன்? சமயம் வரவில்லை. எதற்கும் மனம் இடம் தர வேண்டும் என்று உபேந்திரன் கட்டிலிலிருந்து எழுந்து அரைக்கோடிக்கு சென்று மருந்து பெட்டியை திறந்து அதில் சுத்தத்தத்தர் வைத்துப் போன மருந்து குப்பியை கையில் எடுத்துக்கொண்டான். அது எதற்கு என்று கேட்டாள் கட்டிலில் கிடந்தவள். கையில் குப்பியை பிடித்த வண்ணம் கதவுக்கருகிலிருந்து திரும்பி கட்டிலை நோக்கினான் உபேந்திரன். மருதியை எழுப்ப என்றும் கூறினான். என்ன? அதிர்ச்சியுடன் கேட்டாள் அவள். ஆம் நாகதேவி, மருதியை எழுப்பத்தான். காலையில் நம்முடன் அவளும் வருவாள் புகாருக்கு என்று சொல்லிவிட்டு விலகி நடந்தான் உபேந்திரன். கட்டிலில் சரையில் என உட்கார்ந்த நாகதேவி அதிர்ச்சியால் சிலையானாள். அத்தியாயம் 27. அதிர்ச்சியின் அசைவுகள். உபேந்திரன் தன்னை மருதி என்றே நம்பிவிட்டான் என்ற மதப்பினாலும், மஞ்சத்தில் கொஞ்ச நேரம் கிடைத்த அவனுடைய நெருக்கத்தினாலும் இன்பக் கிளுகிழிப்பில் கிறங்கிப் போயிருந்த நாகர் தலைவி அடுத்த கணம் உபேந்திரனின் செய்கையால் குழப்பத்திற்குள்ளானாள். சரையிலென உபேந்திரன் மஞ்சத்தை விட்டு எழுந்ததையும் அங்கே ஒரு மூலையில் சுத்தத்தத்தர் வைத்து சென்ற மருந்து குப்பியை கையில் எடுத்ததையும் கவனித்த நாகதேவி அடுத்து படைத்தலைவன் சொன்ன வார்த்தையால் அதிர்ச்சியின் எல்லைக்கே சென்று விட்டாள். நான் போய் மருதியை பார்த்து வருகிறேன் என்றல்லவா உபேந்திரன் சொன்னான். அப்படியென்றால் இதுவரை தன்னை மருதியாக பாவித்து தன்னுடைய மென்மை கொஞ்சம் பெண்மை திரட்சியில் அந்த வலுவான கரங்கள் அடிக்கடி உரச அறவடைத்ததெல்லாம் பாசாங்குதானா? புகார்கரையில் நாகதேவியின் பூந்தொடையை தன்னுடைய கையால் மயிர்கூச்சரிய வருடி காட்டியதும் நடிப்புத்தானா? சுத்தத்தத்தர் தன்னை இன்னார் என்று தெரிந்து கொண்டதும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் கையில் வைத்திருந்த மருந்து குப்பியிலிருந்து சில சொட்டுகளை தன் கன்னங்களிலும் பஞ்சனை விரிப்பு மீதும் தெளித்து உபேந்திரனை நம்பும்படியாக செய்துவிட்டு, உபேந்திரா, இன்னும் சற்று நேரத்தில் மருதி கண் பிழிப்பாள், மயக்கம் தெளியும் வரை காத்திரு என்று கூறி சென்ற பிறகு ஆர்வம் பொங்க ஓடி வந்த உபேந்திரன் தன் தலையை ஆதுரத்துடன் அள்ளிக்கொண்டதோடு தன் கன்னங்களில் சிந்தியிருந்த மருந்து துளிகளை துடைத்துவிட்டது மட்டுமல்லாமல்
பஞ்சனை விரிப்பின் மீது சிந்திய சொட்டுகளை துடைப்பதற்காக தன் முகத்தை, இன்னும் சொல்லப்போனால் இடுப்புக்கு மேலுள்ள உடலின் பாதிப்பகுதியை ஒரு வகையான இன்ப அழுத்தத்தோடு அணைத்து கொண்டானே, அதுவும் கூட போலி வேஷம்தானோ? இவ்வாறு ஒவ்வொன்றாக நினைத்து அதிர்ச்சி கடலில் இருந்து தன்னை மீட்டுக் கொள்ளும் பெருமுயற்சியில் நாகதேவி ஈடுபட்டிருந்தாலும் உபேந்திரனமிருந்து அவ்வப்போது தனக்கு கிடைக்கும் கன நேர சுகானுபவங்களையும் கூடவே சேர்த்து நினைத்ததால் அவள் விழிகளில் ஒரு வகையான மயக்கம் கரை கட்டி நின்றது. ஏமாற்றத்தால் உண்டான கோபமும் ஏக்கத்தால் உண்டான போதையும் மாறி மாறி நாகதேவியின் முகத்தை சிவக்கச் செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அந்த அறையின் மூலையில் பஞ்சனையின் இடது பக்க பலகை சுவரில் பொருத்தப்பட்டிருந்த சிறு பிள்ளக்கின் சுடர் காற்றில் குதித்தும் இப்படியும் அப்படியும் ஆடியும் நாகதேவியின் முகச்சிவப்பை மேலும் சிவப்பாக்க முயன்று கொண்டிருந்தது. வலது கையை பஞ்சனையில் ஊன்றியபடி சற்றே உருக்களித்த நிலையில் உட்கார்ந்திருந்த நாகதேவியின் தோற்றம் பெருங்கடலில் வாழும் மீன் கன்னி உறுத்தி பாறையில் அமர்ந்திருப்பது போன்ற பிரம்மையை உண்டாக்கியது. உபேந்திரன் தன் மார்போடு இறுக்கமாக அணைத்ததால் அவளுடைய அழக பாரம் சற்றே இடப்புறம் நோக்கி சரிந்திருந்தது. முன்கதையை கூறுவது போல் உபேந்திரன் அவளுடைய பூந்துடையை வருடிய போது விலகிய ஆடை இன்னும் விலகியே இருந்தது. அவள் முகத்திலே மாறி மாறி தெரிந்த செம்மை ஒரு திரவப் பொருளைப் போல கசிந்து ஆடைக்குள் அடைப்பட்டு கிடக்கும் அவள் பொன்னிற அங்கமெல்லாம் பரவி அந்த தொடை வழியே இறங்கிக் கொண்டிருக்கிறதோ என வியக்கும் வண்ணம் அந்த பூந்தொடையிலும் விளக்கின் சுடர் மோக விரையுடன் பாய்ந்து மாயாஜாலம் புரிந்து கொண்டிருந்தது. அந்த நிலையில் அந்த கோலத்தில் அவளை பார்க்க நேரும் எந்த மனிதனும், அவன் ஒரு மா முனியாக இருந்தால் கூட, ஒரு கணம் நிலை தடுமாறி போவான் என்பது மட்டுமல்ல, அந்த கணத்தில் நாகதேவிக்காக எதையும் செய்துவிட சித்தமாய்விடுவான். இந்த உலகத்தையே தன் காலடியில் வைக்க வேண்டும் என்று நாகதேவி விரும்பினால் அதை கூட செய்து பார்த்துவிட போட்டி போடுவான். அது நாகதேவிக்கும் தெரியும். தன்னுடைய இந்த இளமை எழிலுக்கும் அரசியலில் தனக்கிருக்கும் மதிநுட்பத்திற்கும் ஆயிரமாயிரம் படைத்தலைவர்களும், ஏன் பாராளும் மன்னர்களும் கூட தனக்கு மண்டியிட காத்திருக்கிறார்கள் என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் இந்த உபேந்திரன் மட்டும் ஏன் தன்னை வெறுத்து ஒதுக்க வேண்டும்? இந்த கேள்வியை அவள் தனக்குத்தானே கேட்டுக்கொண்ட போது அதற்கு உடனடியான விடை அவளுக்கு கிடைக்கவில்லை. உடனடியாக ஒரு விடையை சொல்லி அந்த பிரச்சனையை அவ்வளவு விரைவாக முடித்துக் கொள்ள அவள் மனமும் இடம் தரவில்லை. விரும்பி நெருங்கி வருபவனை கண்டால் விரட்டுவதும், விருப்பம் இன்றி ஒதுங்கி ஒதுங்கி செல்பவனை கண்டால் அவனிடம் ஒட்டிக்கொள்ள தவிப்பதும் தான் பெண்மையின் குணங்களாக இருக்குமோ என்று கூட அவள் சில வேளைகளில் யோசனை பண்ணியதுண்டு. தன்னை போல் தோற்றத்தில் உருவ ஒற்றுமையோடு இருக்கும் மருதிதான் இதற்கு காரணமாக இருக்கலாமோ? மருதியின்பால் உபேந்திரன் அழுத்தமான காதல் கொண்டிருக்கிறான் என்பதும், அந்த காதலை உறுதியாக்கிக் கொள்வதற்காகவே தன்னை அவன் ஒதுக்கித் தள்ள முயல்கிறான் என்பதும் அவளுக்கு தெரியும். என்றாலும் அதையே ஒரு காரணமாக ஏற்றுக்கொள்ளவும் நாகதேவி தயாராக இல்லை. முதன் முதலாக நாகை துறைமுகத்துக்கு அப்பால் நின்றிருந்த தன்னுடைய களத்திற்கு உபேந்திரனை வரவழைத்து அவனோடு உரையாடிய அந்த சில நாழிகைகளை நாகதேவி மீண்டும் நினைவு திரையில் அசையவிட்டு பார்த்தாள். எத்தகைய பெரும் கடமைக்காக தான் அனுப்பி வைக்கப்பட்டோம் என்பதையும், இன்று எந்த ஒரு காரியத்துக்காக தன் மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் அந்த சமயத்திலும் அவள் நினைக்க தவறவில்லை. ஆனால் தன்னுடைய அன்பையும் காதலையும் ஏற்றுக்கொள்ள ஒரு ஆண்மகன் மறுக்கிறான் என்று தெரிந்தால் எந்த பெண்தான் அதை தாங்கிக் கொள்ள முடியும்? அழகும் இளமையும் சாதுரியமும் ஒருங்கே அமைந்த நாகதேவி தான் மட்டும் விதிவிலக்காக அமைய எப்படி ஒப்புக்கொள்வாள்? ஆள், அம்பு, அணிமணி, சேனை, தானை எல்லாம் அமைந்த நாகர்குல தலைவிக்கு இது சவாலாகவே ஆகிவிட்டது. படை நடத்தும் திறமையும் பார்த்தோர் மயங்கும் பராக்கிரமமும் எத்தகைய நிலையிலும் தன் நிதானத்தை இழந்து விடாத சாதுரிய சிந்தனையும் ஒருங்கே அமைந்த உபேந்திரனை தான் அடைந்து விடுவதன் மூலம் நாடி வந்த காரியமும் நாகர்களின் லட்சியமும் நூற்றுக்கு நூறு சாத்தியமாகிவிடும் என்று நாகதேவி முழுமையாக நம்பிவிட்டாள். அந்த நம்பிக்கையின் பின்னணியில் அது நிறைவேறாமல் தடுப்பதற்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருப்பார்கள் என்பதை அறிவதில் நாகதேவியின் வேல் விழிகள் சற்றே மேல் நோக்கி குத்திட்டன. புத்த பிட்சுவான சுத்ததத்தரும் மருதியும் எல்லனும் மாறி மாறி அவள் சிந்தனையில் மின்னல் வெட்டுக்களாக தோன்றி தோன்றி மறைந்தனர். மருதி போல தான் நடித்து ஆடிய நாடகத்தில் உபேந்திரன் ஏமாந்து விடவில்லை என்பதையும், உண்மையில் தான் யார் என்று தெரிந்து கொண்டே அவன் ஆடிய நாடகத்தில் தான் ஏமாந்து விட்டதையும் உணர்ந்த நாகதேவி அதிர்ச்சி நிலையிலிருந்து இன்னும் விடுபடாமல் அரை மயக்க நிலையில் இருந்தாள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
கதைச்சோலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.